ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லர் மாதிரியான ஒரு வித்தியாசமான கதைகளும் கொண்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை டைரக்ட் பண்ணவர் வந்து விங்கன்சோ நேட்டலி. இந்த படம் வந்து அக்டோபர் 4, 2019 தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணவங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட நேம் பாத்தீங்கன்னா இன் தி டால் கிராஸ். படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையில வந்து மொத்தமா சுத்தி சுத்தி ஒரு புல்வெளியை தான் காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்ல அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. அக்கா வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. அந்த பிரெக்னண்டா இருக்கிற லேடிக்கு வந்து திடீர்னு வாமிட் வருது. வாமிட் வந்தோடனே அந்த ரோட்ல வந்து ஓரமா நிறுத்திட்டு கார்ல இருந்து வெளியே வந்து வாமிட் எடுத்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஒரு வாய்ஸ் கேக்குது. அது வந்து ஒரு சின்ன பையனோட வாய்ஸ். அந்த புல்வெளிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் கேக்குது, என்ன காப்பாத்துங்க, நான் ரெண்டு நாளா இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் கேட்டு உடனே அவங்களோட பிரதர் வந்து உள்ள போறாரு அவனை காப்பாத்துறதுக்காக. அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக அந்த பிரதர் உள்ள போறாரு. பாத்தீங்கன்னா அந்த பிரதர் உள்ள போன உடனே ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. அந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட அம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ யாருக்கிட்டயும் ஹெல்ப் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பிரெக்னன்ட் லேடியும் அந்த புல்வெளிக்குள்ள போயிடுறாங்க. அந்த புல்வெளிக்குள்ள போன உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசுறது, அந்த பிரதரும் அந்த பிரெக்னன்ட் லேடியும் பேசுறது வந்து பக்கத்து பக்கத்துல தான் கேக்குது. 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் கேக்குது. திடீர்னு கொஞ்ச நேரம் இன்னும் டீப்பா உள்ள போன உடனே ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி வாய்ஸ் கேட்ட உடனே ரெண்டு பேருமே ஷாக் ஆகி நின்னுறாங்க. ஷாக் ஆகி நின்ன உடனே சரி நம்ம வாய்ஸ் தான் தூரமா கேக்குது, நான் 1, 2, 3 சொல்லுவேன், ரெண்டு பேரும் எகிரி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எகிரி குதிப்பாங்க. எகிரி குதிக்கும் போது ஃபர்ஸ்ட் குதிக்கும் போது ரெண்டு பேரும் ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி செகண்ட் டைம் ஜம்ப் பண்ணும் போது திடீர்னு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துடும் ரெண்டு பேருக்கு இடையிலையும். அப்படி 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தோடனே ரெண்டு பேருக்குமே ஆச்சரியம் ஆகும், ஒரு செகண்ட்ல எப்படி இங்கிருந்து அவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அந்த ஷாக் ஆகி நின்ன உடனே திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் வந்து யாரோட வாய்ஸ்னா அந்த சின்ன பையனோட வாய்ஸ் தான். இது வந்து யாருக்கு கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள வந்தார் பாத்தீங்களா அந்த பிரெக்னன்ட் லேடியோட பிரதர், அவருக்கு தான் அந்த வாய்ஸ் கேக்குது. அதுவும் ரொம்ப பக்கத்துல இருந்து கேக்குற மாதிரி கேக்குது. அப்படி கேட்கவே உடனே அவரு தேடிட்டே போறாரு. திடீர்னு அந்த சின்ன பையனை பாத்துறாரு. பார்த்த உடனே நீ யாருப்ப தம்பி, நீ என்ன இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் வந்து இங்க ரெண்டு நாளா மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன எப்படியாவது இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரெக்னன்ட் லேடி வந்து எதர்ச்சியா இந்த பையனோட அப்பாவை மீட் பண்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இங்க என் பையனை தேடி வந்தேன், நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சரி அவங்களும் நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க. அப்படி தேடும் போது இவங்க, அதாவது இந்த பிரெக்னன்ட் லேடி அந்த அவரோட பிரதர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தேடி மூணாவதா ஒருத்தர் வராரு. அவரோட பேர் வந்து டிராவிஸ். டிராவிஸ்ன்றவர் யாருன்னா இந்த பிரெக்னன்ட் லேடி லவர், அந்த குழந்தைக்கு அப்பாவும் இவர் தான். சரி இவர் ரெண்டு பேரும் தேடி வராரு. வழி ஃபுல்லா அவங்களோட போட்டோவை காமிச்சு தேடிட்டே வராரு. அப்படி தேடிட்டே வரும்போது அந்த சர்ச்சு கிட்ட வந்து கரெக்டா நிக்கிறாரு. சரி அந்த சர்ச்சுக்குள்ள யாராவது இருந்தா சரி அவங்கள போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காரை விட்டு இறங்கி சர்ச்சுக்குள்ள போறாரு. அந்த சர்ச்சுக்குள்ள யாருமே இல்ல. கரெக்டா அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த புல்வெளியும் இருக்கு. சரி அந்த புல்வெளி அந்த போயிட்டு பாக்கும்போது அந்த பிரெக்னன்ட் லேடி கார்ல வரும்போது படிச்சுட்டு வந்தாங்க இல்லீங்களா, அந்த புக் வந்து அந்த புல்வெளிக்கு வெளியேறும். அந்த புக் எடுத்து பார்த்த உடனே சரி இவங்க புல்வெளிக்குள்ள தான் போயிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் புல்வெளிக்குள்ளே போறாரு. ஆனா இவர் போகும்போது ஒரு புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு வேலையை செய்யறாரு. என்ன பண்றாருன்னா, நம்ம போற வழி தெரியணும்ன்றதுக்காக போற வழியெல்லாம் புல்லு முடிச்சு போட்டு விட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா அவர் முடிச்சு போட்டு விட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த புல்லெல்லாம் தானாவே முடிச்சு அவுத்து நார்மலான ஸ்டேஜுக்கே திரும்பவும் வந்துடும். இப்படி இருக்கும்போது அவர் போன வழியும் தெரியாம திரும்பவும் வெளியே போக முடியாம இவரும் உள்ள போய் மாட்டிக்கிறாரு. இவர் உள்ள போய் மாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த சின்ன பையனை பாப்பாரு. அந்த குட்டி பையன் முதல்ல கத்துனாங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பையனை இவர் பாப்பாரு. அந்த குட்டி பையனை பார்த்த உடனே அந்த குட்டி பையன் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான், உங்களுக்கு என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல எனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் பதில் சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே சரி பரவாயில்ல என்ன தெரியலனாலும் பரவாயில்ல, சரி வாங்க எங்க அப்பா அம்மாவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி வா நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இப்படி கிளம்புன உடனே இந்த குட்டி பையன் வந்து திடீர்னு ஒரு செகண்ட் காணாம போயிடறான். அவன் அப்படி காணாம போன உடனே அந்த பையனோட பேர் வந்து டோபின். அவர் வந்து டோபின் டோபின் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுவாரு. இப்போ புல்வெளிக்கு வெளியே வந்து ஒரு சீன் நடக்குது. ஒரு ஃபேமிலி வந்து அந்த புல்வெளி பக்கத்துல காரை நிறுத்துறாங்க. அந்த கார்ல இருந்து இறங்குறாங்க. அந்த புல்வெளிக்குள்ள பார்த்த சின்ன பையன் புல்வெளிக்கு வெளியே இருக்கிறான். பேரை சொல்லி கூப்பிடுவேன் டோபின் டோபின் சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட உடனே அந்த நாய் முதல்ல உள்ள போயிடும். அவன் இந்த சின்ன பையனோட நாய் வந்து முதல்ல உள்ள போயிடும். அந்த நாயை பிடிக்கிறதுக்காக இந்த சின்ன பையனும் கூடவே ஓடிடுவான். சரி இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அம்மாவும் பின்னாடியே போயிடுவாங்க. அவங்க அப்பா வந்து போன் பேசிட்டு இருப்பாரு. போன் பேசி முடிச்ச உடனே எங்கடா இவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அந்த புல்வெளி கூட்ட உள்ள இருந்து சவுண்ட் வருது. அவங்க கூப்பிடுறாங்க. அவரு தேடி இவங்க அப்பாவும் அந்த பையனை தேடி உள்ள போயிடுறாரு. உள்ள போன உடனே
என்ன நடக்குதுன்னு ஒரு செகண்ட்ல யாருக்குமே புரியல. எல்லாமே ஒரே அமானுஷமா இருக்கு. இந்த சீன் எல்லாத்தையுமே புல்வெளிக்குள்ள இருந்து டிராவிஸ் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த லேடியோட எக்ஸ் லவர், அவர் வந்து புல்வெளிக்குள்ள இருந்து இவங்க எல்லாரையும் இவரால பார்க்க முடியுது, ஆனா இவரை இவங்களால பார்க்க முடியல. சரி இப்படியே நடக்கும்போது திடீர்னு அந்த சீன் வந்து திருப்பியும் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி கார்ல வராங்க, அந்த கார்ல இருந்து பிரெக்னன்ட் லேடி அவங்க பிரதர் மறுபடியும் இறங்குறாங்க. இறங்கின உடனே திடீர்னு அந்த சின்ன பையனோட வாய்ஸ் மறுபடியும் கேக்குது, முதல்ல பிரதர் உள்ள போறாரு, அதுக்கப்புறம் அவங்களை தேடி அந்த பிரெக்னன்ட் லேடியும் உள்ள போறாங்க. இந்த சீன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆன உடனே சரி நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமான டைம் லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ்க்கு தெரிய வருது. டிராவிஸ்க்கு தெரிய வந்த உடனே எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்வெளிக்குள்ள ஓடுறாரு. எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடும்போது அந்த சின்ன பையனை மறுபடியும் பாக்குறாரு. பார்க்கும்போது அதே கேள்வி அவன் கேக்குறான், என்ன உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் சொல்றாரு. சரி உனக்கு டிராவிஸ் வந்து சரி உனக்கு பெக்கிய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கிட்ட கேக்குறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் சொல்றான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க. தேடும் போது பெக்கிய வந்து ஒரு அழுகிய நிலையில பெணமா வந்து டிராவிஸ் பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் கதறி அழுகாரு. அவர் அழுந்துட்டு இருக்கும் போதே அந்த சின்ன பையன் வந்து காணாம போயிடுறான். சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் திருப்பவும் போறாரு. சூரிய வெளிச்சம் வந்துருது, அதுக்குள்ள விடிஞ்சிருது. அவரு திரும்பியும் ஓடுறாரு. ஓடும்போது எதர்ச்சியா வந்து பெக்கி, அதாவது அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேரு தான் பெக்கி, அவங்களோட பிரதர் பேர் வந்து கேல். அவங்க ரெண்டு பேரையும் வந்து டிராவிஸ் மீட் பண்றாரு. டிராவிஸ் மீட் பண்ணும் போது என்ன சொல்றாருன்னா, இப்போ பெக்கி வந்து கேக்குறாங்க, எனக்கு முன்னாடியே நீ உள்ள வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி வந்து டிராவிஸை பார்த்து கேக்குறாங்க. இல்ல நான் வந்து நீங்க காணாம போய் 2 மாசம் ஆகுது, அதனால தான் நான் உங்களை தேடி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் சொல்றாரு. திடீர்னு பெக்கிக்கு வந்து ஒரு போன் வருது. அந்த போன்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் தான் பேசுறாரு. டிராவிஸோட குரல் தான் கேக்குது. என்ன சொல்றாருன்னா, உன்னோட பிரதரை வந்து என்கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லு, உன்னோட பிரதர் வந்து என்ன எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வந்து டிராவிஸ் பேசுற மாதிரி அவங்களுக்கு கேக்குது. சரின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பிளான் பண்ணி, சரி நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. நடந்து போற வழியில திரும்பவும் அந்த சின்ன பையனை பாக்குறாங்க. அந்த சின்ன பையனை பார்த்த உடனே இங்கிருந்து எப்படி வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த சின்ன பையன் சொல்றான், இந்த புல்வெளிக்கு நடுவுல வந்து ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையை கண்டுபிடிச்சாதான் நம்மளால இங்க இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த பாறையை தேடுறாங்க. அந்த பாறையை தேடி போகும்போது திடீர்னு இந்த பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து பிரசவ வலி வர மாதிரியும், அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இந்த பிரெக்னன்ட் லேடியை பச்சையா சாப்பிடுற மாதிரியும் சில சீன்ஸ் எல்லாம் வந்து நடுவுல காமிப்பாங்க. படம் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா விறுவிறுப்பா போகும். விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து இந்தி டால் கிராஸ். இந்த படத்துல வந்து கடைசியா அந்த பாறையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த டைம் லூப்ல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பா எடுத்திருப்பாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மத்த ஹாரர் படம் மாதிரி இல்லாம இது மற்ற ஹாரர் படங்களில் இருந்து வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஹாரர் மூவி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த படம் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கு, தமிழ்ல அவைலபிளா இல்லை. உங்களுக்கு விருப்பமா இருக்கிறவங்க இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓமகோட்டான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய வீடியோஸை பார்க்கணும்னா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும்.